கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக கும்பகோணம் அருகே அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து போக்குவரத்து இன்று மீண்டும் தொடங்க இருந்த விழாவின் போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் அரியலூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் பாலம் உள்ளது. இப்பாலம் வலுவிழந்ததை தொடர்ந்து கடந்த 2018 செப்டம்பர் மாதம் முதல் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் கடலூர், விழுப்புரம், சென்னை செல்லும் பேருந்துகள் மதனத்தூர் கொள்ளிடம் ஆற்றுப்பாலம் வழியே இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தின் வழியே நகர பேருந்து மட்டுமே தொடங்கும் நிகழ்ச்சியில் அரசு தலைமை கொறடா கோவி செழியன் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அணைக்கரை பகுதி மக்கள் நகர பேருந்துகளை இயக்குவதால் எந்த பலனும் இல்லை, அரியலூர், ஜெயங்கொண்டம், கடலூர் மற்றும் சென்னைக்கு செல்லும் பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என இன்று இயக்கப்பட இருந்த நகர பேருந்திற்கு முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையின் போது அடுத்தடுத்து அனைத்து பேருந்துகளையும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதிமொழியை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2 மணி நேர தாமதத்திற்கு பிறகு நகர பேருந்து சேவையை சட்டமன்ற கொறடா செழியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மூணு வருஷமா கோரிக்கை, சென்னை வண்டி இதுல எத்தனை வண்டி ஓடிட்டு இருந்ததோ அத்தனை வண்டி அந்த ரூட் வழியா போயிட்டு இருக்கோம்னு சொன்னா நேற்று விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அணைக்கரை வரைக்கும் தான் விடுறாங்க. அதனால அணைக்கரை வரைக்கும் தான் எங்களுக்கு பஸ் தேவையில்ல. சென்னை வரைக்கும் போகணும். பழைய மாதிரி எப்படி ஓடிட்டு இருந்ததோ அதே ரூட்ல வண்டி ஓடிட்டு இருக்கணும். அதுக்காக போராடுறோம்.